ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் வந்து இந்த புயல்னால் எல்லா ஏரியாவுமே வந்து வாட்டராக வந்து இருக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதுக்கு வந்து நம்ம யாரை வந்து ப்ளேம் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியலை. எல்லாருமே வந்துட்டு வேலை வாய்ப்புக்காக வந்து நம்ம மெட்ராஸோ இல்லைனா வந்து ஒரு பெரிய பெரிய சிட்டிஸை தேடி போக வேண்டிய சூழ்நிலை தான் வந்து இருக்குது. ஸோ வந்து அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு இடவசதியும் வந்து நமக்கு தேவை தான் படுது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி போகிறதுக்கே வடிகால் இல்லாமல் அந்த இடத்தையெல்லாம் ஆக்குப்பை பண்ணிவிட்டு ஒரு வீடோ கடையோ கட்டிடுறாங்க. அப்புறம் வாட்டர் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து வெளியே போகும்? ஸோ இதுவும் வந்து ஒரு ரீசன் தான். இதை வந்து நம்ம யாரையுமே வந்து ப்ளேம் பண்ணுறதுக்கு இல்லை, பட் இருந்தாலும் நம்ம வந்து இன்னும் கூட வந்து கொஞ்சம் பொறுப்பாகவும் சமூக அக்கறையாகவும் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி புயல் வந்தப்போ கூட வந்துட்டு இதே மாதிரி மக்கள் வந்து ரொம்பவே வந்து பாதிப்பாக இருந்ததை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதே 8 இயர்ஸ் கழித்து திரும்பவும் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா, ஒரு டைம் வந்து தப்பு நடக்குது அப்படின்னா திரும்ப வந்து அதை அந்த மாதிரி நடக்காமல் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணி பாதுகாப்பாக இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் இயற்கையோட செயல்களுக்கு முன்னாடி நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. எப்போ எது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கணிக்கவே முடியாது. ஸோ சீக்கிரம் வந்து இந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம பேக்கப் ஆகி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சுண்டல் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக தான் வந்து பிளான் பண்ணேன். ஸோ வந்து இந்த நைட்டே வந்து சுண்டல் வந்து ஊற வைக்கல. ஸோ வந்துட்டு நான் ஒரு ஹாட் பாக்ஸில் வந்து சுண்டலை எடுத்துகிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி நான் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணோன்னே ஒரு 1/2 hourலேயே வந்து சுண்டல் வந்து நமக்கு நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகில் வெங்காயம், சீரகம், அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது கூட வந்து தேங்காய், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி நல்லா வந்து பேஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கலாம். சரி வாங்க, நம்ம வந்து குழம்பு வந்து தாளித்து விட்டுடலாம். அதுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கிட்ட அதுவும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுண்டல் குழம்புல வந்து இந்த கத்திரிக்காயும் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் போட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 பிள்ளைகிட்ட பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய் வந்து ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கிட்ட வந்து தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கிட்ட வந்துட்டு தனியாத்தூள், 2 ஸ்பூன் கிட்ட வந்து வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து அதோடய பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த சுண்டல் தண்ணியோடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. சம்டைம் வந்து இந்த சுண்டல் தண்ணி ரசம் வச்சா இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ரசம்லாம் எதுவுமே வைக்க போகிறதில்ல. இந்த சுண்டல் குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தவரங்காய் போட்டு பொரியல், இதுதான் வந்து என்னோடய இன்றைக்கி லன்ச்சு மெனுவே. ஸோ வந்துட்டு நம்ம வந்து கொத்தவரங்காவும் வந்து தாளித்து விட்டுலாம். அது வந்து யூஸ்வல் தாளிப்பு தான். இந்த சைடு வந்துட்டு குழம்பு வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணி தேவையான சால்ட்டு, உப்பு, காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்மளோட சுண்டல் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடியாயிரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காய் வதக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய் எடுத்து ஆட் பண்ணி தேவையான வாட்டர் ஆட் பண்ணி தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மூடி போட்டு வேக விட்டோம் அப்படின்னா காய் வெந்துடும். காய் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வெந்ததுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து வறுத்த நிலக்கடலையை வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். எந்த பொரியல் வெர்ஷனாக இருந்தாலும் ஃபைனலாக வந்து இந்த நிலக்கடலை பவுடர் தூவி இறக்கணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக வந்து அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி செய்யும்போது இந்த பவுடர் ஆட் பண்ணணும்னா பொரியல் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து குழம்பு வந்து நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து சூப்பராக கொதிஞ்சு நல்ல ஒரு மணத்தோடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து சுண்டல் குழம்புல கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து தேங்காய் துண்டு இருக்கும் இல்லையா, அதாவது தேங்காய் பீசஸ் வந்து ஒரு 4 பீஸ் கிட்ட வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன். அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், அந்த பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி வேணும்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த குழம்போட அந்த தேங்காய் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படி சொல்கிறதுக்காக
ஒரு 4 பீஸ் மட்டும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி பீட்ரூட் ரைஸ் தான் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன். ஸோ அதை வந்து நல்லா வந்து கிரேட்டரில் வந்து கிரேட் பண்ணிவிட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் ரைஸுக்கு ஒரு நல்லா வந்து ஒரு பீட்ரூட் கிட்டே எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, தேவையான சால்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏன்னா செரிமான ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்றக்காக. அதுக்கப்புறம் தேவையான சால்ட்டு, வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா நமக்கு பீட்ரூட் சாப்பிட சூப்பராக ரெடி ஆயிரும். அண்ட் ஃபைனலாக வந்து 1 ஸ்பூன் கிட்ட வந்து கீ ஆட் பண்ணி நல்லா வந்து மசிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அவங்களும் ரொம்ப விருப்பமாக வந்து எடுத்துப்பாங்க. இந்த வீக் வாங்கின கருவேப்பிலை எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப கொழுந்து கருவேப்பிலையாக வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து தொக்கு மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை தொக்கு வந்து செஞ்சு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறதுனால நமக்கு சப்போஸ் வந்து மார்னிங் லேட் ஆகுது, ஒரு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ருக்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு கர்ட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் வந்து ஒரு முக்கியமான வேலை செஞ்சிட்ருக்கேன், அது என்ன, இந்த சாட்டை வச்சு என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு விலாகில் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து ஸ்டே டியூன்ட், என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து டீப்பாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அண்ட் ஃபைனலாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்துக்கு பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.